ஹலோ children, இன்னைக்கு Exercise ஒன் sum டூவில் சம் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் ஈச் செட் ஆஃப் நம்பர்ஸ் யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஸோ ஒரு அஞ்சு சம் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஆறு சம் கொடுத்துருக்காங்க அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து HCF கண்டுபிடிங்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ prime factorization method வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது தனித்தனியாக ஒரு ஒரு நம்பருக்கும் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதில் காமன் terms எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஓகே நான் ரெண்டு மெத்தடையுமே இந்த சம்முக்கு சொல்லித் ஃபர்ஸ்ட்டு வந்து எயிட்டீனுக்கு ப்ரைம் ஃபேக்ட்ரைஸ் பண்ணும்போது டூ டேபிள் எடுத்துக்கலாம் நைன் சார் ப்ரைம் ஃபேக்டரைஸ் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இப்போ இதை வந்து த்ரீ டேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ த்ரீ சார் அடுத்து திரும்ப த்ரீ டேபிளில் த்ரீ ஒன் சார் ஸோ ஒன் வர வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஓகே அடுத்து டுவெண்ட்டி ஃபோரை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது டூ டேபிள் எடுத்துக்கலாம் ஈவன் நம்பர்னால டூ டேபிள் எடுக்கலாம் டுவெல் சார் திரும்ப டூ டேபிள் சிக்ஸ் சார் திரும்ப டூ டேபிள் த்ரீ சார் த்ரீ டேபிள் ஒன் சார் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ அதாவது இது ரெண்டு இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் எயிட்டீன் வருதாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதோட ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறது என்னன்னா இது மூணையும் அந்த எத்தனை நம்பர்ஸ் கிடைக்குதோ அந்த நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்குதா த்ரீ த்ரீ சார் நைன் நைன் டூ சார் எயிட்டீன் ஸோ நீங்க பண்ண மெத்தட் வந்து கரெக்டு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் எப்படி எழுதலாம்னா டூ இன்டூ டூ இன்டூ டூ இன்டூ த்ரீ இது கரெக்ட் இப்போ இதுக்கு ஹெச் சி எஃப் அப்படின்னா காமனா இருக்கிறதுக்கு ஒன் டைம் எழுதணும் திரும்ப காமனா இருக்கிறதுக்கு ஒன் டைம் எழுதணும் பண்ணக்கூடாது எயிட்டீனோட பிரைம் ஃபேக்டர்ஸ்க்கும் ட்வெண்ட்டி ஃபோரோட பிரைம்ஸ்க்கும் காமனா இருந்தா மட்டும்தான் எடுக்கணும் இப்ப இதுல த்ரீ மட்டும்தான் இருக்கு நான் சொல்லித் தந்துடுறேன் இப்போ எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கமா டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு நம்பரையும் நான் வந்து எல் ஷேப் டிவிஷனுக்குள்ளே கொண்டு வரேன் இப்போ டூ டேபிள் ரெண்டுக்கும் காமனாக வந்து டூ டேபிளில் போகும் நைன் சார் இது டுவெல் சார் இது ரெண்டும் சேம் டேபிள்ஸில் போகணும் இப்போ நீங்கள் வந்து டூ டேபிள் யூஸ் பண்ணால் கூடாது ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது அப்படி யூஸ் பண்ணக்கூடாது எல் எல்சிஎம்னா ஓகே ஒரு டேபிள்ஸில் போனாலும் எடுத்துக்கலாம் ஒரு நம்பர் போனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டுதுலயும் காமனாக இருந்தால் மட்டும் எடுக்கணும் ஸோ இப்போ இது த்ரீ டேபிளில் வரும் த்ரீ த்ரீ சார் நைன் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஸோ இப்போ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இது ரெண்டை மட்டும் எடுக்கணும் அதுதான் வந்து ஹெசிஎஃப் ஹெசிஎஃப்க்கு வந்து காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் மட்டும் ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் எயிட்டீன் கமா டுவெண்ட்டி ஃபோர் இஸ் டூ இன்டூ த்ரீ ஸோ எல்சிஎம்னா கீழே இருக்கிறதையும் சேர்த்து எடுக்கணும் ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு இப்போ த்ரீ ஃபோர் ரெண்டுமே வந்து காமன் டேபிள்ஸே கிடையாது இது டூ டேபிளில் போகும் இது த்ரீ மட்டும் மட்டும்தான் போகும் ஸோ காமனாக டேபிள்ஸ் இல்லைன்னா அதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுத்துக்கணும் ஸோ டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் தனித்தனியாக நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி காமன் டேர்ம்ஸ் எடுத்தாலும் சிக்ஸு தான் ஆன்சர் கிடச்சிது இதே மாதிரி போட்டு இதில் எது எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம் இந்த மெத்தட் ஈஸியாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ தனித்தனியா எடுத்து பண்ணும்போதும் சிக்ஸ் தான் கிடைச்சது இந்த மாதிரி பண்ணும்போதும் டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் மட்டும்தான் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ஒன் எயிட்டி ஃபைவ் தனித்தனியாவே நான் இப்ப பண்ற மெத்தட்லயே நான் சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஃப்டி ஒன்னுக்கு ப்ரைம் பேக்டரைஸ் பண்ணும்போது இது வந்து ஈவன் நம்பர் கிடையாது அடுத்து நீங்க த்ரீ டேபிள்ல செக் பண்ணணும் த்ரீ டேபிள்ல செக் பண்ணும் போது எப்படி செக் பண்ணணும்னு நம்ம டிசிபிலிட்டியோட ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணி அது த்ரீ டேபிள்ல போகுதான்னு செக் பண்ணிக்கிறோம் ஃபைவ் பிளஸ் ஒன் வந்து சிக்ஸ் சிக்ஸ் வந்து த்ரீ டேபிள்ல போகும்னா ஓகே இது த்ரீ டேபிள் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் ஸோ டிவிசபிள் ஆனால் தான் நம்ம அந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ண முடியும் இல்லையா அதனால அதை செக் பண்ணிட்டு நான் இதுக்கு வரேன் இப்போ த்ரீ டேபிளில் போகும் அப்படின்னு சொல்லும்போது ஃபைவ் எப்போ வரும்னா த்ரீ த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ எடுத்தது போக இதில் ஃபைவ் லட் ஒரு டூ ரிமைனிங் இருக்குது அந்த டூ இங்கே கொடுத்தாச்சு இப்போ த்ரீ டேபிளில் டுவெண்ட்டி ஒன் எப்போ வரும்னா செவன் சார் இப்போ செவன்டீன் அ ப்ரைம் நம்பர் அதுக்கப்புறம் வேற எந்த டேபிள்ஸையும் நம்ம சூஸ் பண்ண முடியாது ப்ரைம் நம்பர் வந்துச்சுன்னா அது மட்டும் தான் எடுத்துக்க முடியும் வேற இல்லை இப்போ எயிட்டி ஃபைவ் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபைவ் டேபிள் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒன் பிளேஸ்ல ஃபைவ் யூஸ் பண்ணலாம் வந்து நம்பர் டேபிள் யூஸ் பண்ணலாம் ஆர் போக இந்த எயிட்டில் ஒரு த்ரீ ரிமைனிங் இருக்கு அது அங்கே கொடுத்தாச்சு செவன் சார் இஸ் அ ப்ரைம் நம்பர் அது மட்டும்தான் எடுக்க முடியும் ஒன் வந்துச்சுன்னா நம்ம பினிஷ் பண்ணிட்டோம் அண்ட் தென் எயிட்டி ஈக்குவல் டு இருந்த ஒன் டைம் வெளியெடுத்தாச்சு அவ்வளோதான் வேற எதுவும் காமன் நம்பர்ஸ் இல்லை ஸோ ஹெச்சின் திஸ் ஸோ ரெண்டு நம்பருக்கும் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஒன்னுக்கு பார்க்கும்போது நம்பர் ஸோ சிக்ஸ்டி ஒன் டேபிள் மட்டும்தான் வரும் வேறு வழி இல்லை வேறு எந்த டேபிள்ஸ்லேயும் வராது அடுத்து செவன்டி சிக்ஸ்ன்னு பார்க்கும்போது செவன்டி சிக்ஸ் டூ டேபிளில் வரும் ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸ் போக ரிமைனிங் ஒன் இருக்கு எயிட் சார் திரும்ப டூ டேபிளில் போடலாம் ஒன் சார் டூ ஒன் சார் டூ போக ரிமைனிங் ஒன்னு இருக்குது நைன் சார் நைன்டீன் இஸ் அ ப்ரைம் நம்பர் ஸோ வேறு எந்த டேபிள்ஸ்லேயும் வராது ஸோ இப்போ சிக்ஸ்டி ஒன்னு வந்து எப்படி எழுதலாம்னா

HCF சி first கண்டுபிடிக்கணும் வந்து எயிட்டி ஃபோருக்கு மட்டும் prime factorize பண்ணலாம் டூ டேபிள் ஈவன் நம்பர்னால 2 tableல போகும் 2 ஃபோர் சார் 8, 2 டூ சார் 4, இப்போ திரும்ப 2 டேபிள்ல போடும் 4, 1s சார் 2 ஒன் சார் 2, இப்போ இது வந்து ஈவன் நம்பர் கிடையாது அதனால 2 டேபிள்ல போகாது 3 டேபிள்ல செக் பண்ணும்போது எஸ் 3 டேபிள்ல வருது செவன் சார் 7 வந்து பிரைம் நம்பர் ஸோ அதை மட்டுந்தான் எடுக்க முடியும் ஓகே அடுத்து ஹண்ட்ரட் அண்ட் prime factorize பண்றேன் ஈவன் நம்பர்னால டூ டேபிள் எடுத்துக்கலாம் சிக்ஸ் சார் இந்த ஜீரோவை மறக்காமல் கீழே கொண்டு வரும்ங்க அதுக்கு அடுத்து திரும்ப டூ டேபிள் போடும்போது த்ரீ சார் இந்த ஜீரோ இப்போ அடுத்து டூ டேபிளில் போடலாம் ஈவன் நம்பர்னால ஒன் சார் டூ ஒன் சார் டூ போக இந்த த்ரீல ஒரு ரிமைனிங் இருக்கு அதை இங்கே கேரிய ஒரு கொடுத்தோம்னா எப்போ போறோம்னா ஃபைவ் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேபிள் யூஸ் பண்ணலாம் ஃபைவ் சார் ஃபைவ் வந்து ப்ரைம் நம்பர் ஒன் சார் ஓகே இப்போ வந்து எயிட்டி ஃபோர் எப்படி எழுதலாம் அப்படின்னு டூ எழுதி ஒரு த்ரீ ஒரு செவன் அடுத்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் டூ டூ இன்டூ த்ரீ இன்டூ ஃபைவ் ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னு பார்க்கும்போது காமனாக காமனா இருந்தா ஒன் டைம் எடுத்துட்றோம் திரும்ப காமனா இருந்தா ஒன் டைம் எடுத்தாச்சு திரும்ப த்ரீ காமனாக இருந்தா ஒன் டைம் த்ரீன்னு எடுக்கணும் வேற எதுவுமே காமனா இல்லை சோ இதோட ஹெச் சி எஃப் வந்து நம்பர்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாட்சிங் சில்ட்ரன்